வணக்கம், இது அரண்சை. நான் தேவபாஸ்கர். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி செய்யப்பட்ட ஒரு மிக தீவிரமான பிரச்சாரம். இந்துத்துவ அமைப்புகளும் பாஜக போன்ற அரசியல் கட்சிகளும் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இந்த பிரச்சாரத்திற்காக பல நபர்கள், உலகம் முழுவதும் ஃபாலோவர்ஸை கொண்டிருக்க நபர்கள்லாம் அந்த பிரச்சாரத்தை எடுத்தாங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அது ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறணும். அரசியல் கட்சிகள் அந்த பிரச்சாரத்தை, அவங்க முன்வைக்கிற அந்த பிரச்சாரத்தை தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொண்டு வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும். அப்போதான் இந்து மக்கள் அந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தணுன்ற அளவுக்கு ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. அதை ஒற்றை ஆளாக தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அதை கடுமையாக எதிர்த்தாரு. அவருடைய பதிலடி, அதற்கப்புறம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற அப்புறம் அந்த பிரச்சாரம் அப்படியே காணாமல் போயிடுச்சு. அந்த பிரச்சாரம் தொடர்பாக எந்த ஒரு தகவலும் இல்லை. அதை முன்னெடுத்த நபர்கள், மிகப்பெரிய நபர்கள், பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாரும் அது தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்காம அதுலேருந்து அப்படியே பின்வாங்கிட்டாங்க. அந்த பிரச்சாரத்தை இப்போ மீண்டும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கையில் எடுக்க போறதா தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில் அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்த பிரச்சாரம் என்ன, தமிழக அரசியல் கட்சிகளை டிமாண்ட் பண்ற அளவுக்கு அப்படி என்ன ஒரு முக்கியமான பிரச்சாரம் அது, அந்த பிரச்சாரம் எடுபடுமா, இனிமே அதை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதில் கையில் எடுத்தாலும் தமிழகத்தில் அது எடுபடுமா அப்படின்னு தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் தொடர்ச்சியாக தேர்தல் வர்றதை நம்மளால பார்க்க முடியும். குஜராத்தில் நடக்க இருக்கு, அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷில் நடக்க இருக்கு, தெலுங்கானாவில் நடக்க இருக்கு, கர்நாடகாவில் நடக்க இருக்கு, 2024 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் சவுத் இந்தியாவை கேப்சர் பண்றது பாஜகவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாஸ்கா இருக்கு. இந்தியாவில் இருக்கிற பல்வேறு இடங்கள்ல அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை உருவாக்கிட்டாங்க. பட் சவுத் வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு டஃபா இருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு இன்னமும் அவங்களை அனுமதிக்கவே இல்லை. தமிழ்நாடு வந்து இன்னமும் பாஜகவினுடைய பிடியில சிக்காம இருக்கு. அப்படின்றது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் நேஷனல் லெவலில் நடந்துட்டே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியா டுடேவோட கான்க்ளேவ், அது வருஷா வருஷம் நடக்கிற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல சவுத் தொடர்பாக பிஜேபி என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கு அப்படின்ற தலைப்புல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போய் பேசிட்டு வந்தாரு. டிஎம்கேயோட ரெப்ரஸன்டேட்டிவ் கனிமொழி அவங்க இருந்தாங்க. அடுத்து பாஜகவினுடைய தேஜஸ்வி சூர்யா இருந்தாரு, காங்கிரசினுடைய தினேஷ் குண்டு ராவ் இருந்தாரு. இந்த மாதிரி இந்தியா டுடேல ஒரு விவாதம் நடந்தது. அதே மாதிரி நியூஸ் அவர் டைம்ஸ் நவுடினுடைய ஒரு நேர்காணல் பகுதி, அதுல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த நேர்காணல கலந்துக்கிறாரு. அதுல நெறியாளர் எழுப்பிய கேள்வியும் அதே தான், இன்னமும் உங்களுக்கு தமிழ்நாடு வந்து பாஜகவுக்கு இவ்வளவு ஒரு சவால் விடுக்கிற இடமா இருக்கே, இன்னைக்கு இந்தியா தென்னிந்தியாவிலேயே பல இடங்கள்ல பாஜக வலுவா கால் பதிச்சுட்டே வராங்க, கர்நாடகால ஆட்சியில இருக்காங்க, தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதிக்கு சவால் விடுற இடத்துல பாஜக வளர்ந்துருக்கு, ஆந்திராவில் ஒரு முக்கியமான எதிர்கட்சியாக அவங்க செயல்பட்டு இருக்காங்க, கேரளாவில் தொடர்ச்சியாக அவருடைய வாக்கு வங்கி அதிகரிச்சுட்டே இருக்கு, ஆனா தமிழகத்துல மட்டும் ஒரு தேக்கமாவே இருக்கே, பாஜகவினுடைய வளர்ச்சி பெருசா இல்லையே, நீங்க தொடர்ச்சியா பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுக்கிறீங்க, ஓக்கலா இருக்கீங்க, நடக்கிற ஒரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்குறீங்க, அறிக்கை விடுறீங்க, மினிஸ்டர்ஸ் நோக்கி கேள்வி எடுப்பீங்க, நீங்க இவ்வளவு தூரம் செயல்பட்டாலும் களத்துல இது பெருசா எதிரொலிக்கலையே, வாக்குகளாக அது மாறலையே அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதை தாண்டி திராவிட சுவர், தமிழகத்தை சுற்றி அரணாக இருக்கிற அந்த திராவிட சுவரை இந்துத்துவம் வீழ்த்துமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு முன் வைக்கப்பட்டது. நெறியாளர் முன் வச்சா அந்த கொஸ்டினை வந்து ஏத்துக்கிட்டாரு. ஆமாம், தமிழகத்துல பாஜக வளர்ச்சி வந்து கொஞ்சம் கடினமானதுதான் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது. ஏன்னா இங்க மக்கள் வந்து கண்டிஷன் ஆயிருக்காங்க, ஒரு ஆன்டி மோடி மைண்ட் செட்ல, ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல இந்த மண் வந்து கண்டிஷன் ஆக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக திமுக அதன் சார்ந்த கட்சிகள் எல்லாருமே அதை வந்து மக்களிடையே பரப்பியிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய வைட் ஸ்ப்ரெட்டான ஒரு விங்ஸ் இருக்கு, அவங்களுக்கு எல்லா துறைகள்லையும் ஆட்கள் இருக்காங்க, நியூஸ் பேப்பர்ஸ் நடத்துறாங்க, சேனல்ஸ் நடத்துறாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் பல இடங்கள்ல போய் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க சோஷியல் மீடியால. இது எல்லாத்தையும் நாங்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கவுண்டர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த செட்பேக் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டா, இப்போ மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா திமுக மட்டும் அதை எதிர்க்கிறது கிடையாது, தமிழகமே எதிர்க்கிற அளவுக்கு அவங்க கூட பல கட்சிகள் சேர்ந்துக்கிறாங்க, பல கட்சிகள் அவர்கள் பின்னாடி சேர்ந்து. உதாரணத்துக்கு ஒரு தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எடுத்துட்டா அது தவறானது, மக்கள் விரோதமானது அப்படின்றதை பரப்புறதுக்கு அவர்களுக்கு பல்வேறு நபர்கள் இருக்காங்க. திமுக இருக்கு, திமுக தாண்டி அவங்க கூட்டணியில் இருக்கிற பல்வேறு கட்சிகள் இருக்காங்க, பல அரசியல் கட்சிகள், பல அமைப்புகள் எல்லாரும் மக்களிடையே போய் தொடர்ச்சியான ஒரு பிரச்சாரங்கள் ஈடுபட்டுட்டே இருக்காங்க. அதனால தமிழகம் நிஜமாவே ஒரு கடினமான களம் தான், இங்க சண்டைகிறது அப்படின்றது ஒரு சவாலான காரியம் அப்படின்றத அண்ணாமலை ஒப்புக்கொண்டே தான் இருந்தாரு. அதாவது இங்க ஜெயிக்கிறது அப்படின்றது மற்ற மாநிலங்கள்ல கம்பேர் பண்ணும் போது அவ்வளவு ஈஸி கிடையாது. இங்க மக்கள் கண்டிஷன் ஆயிருக்காங்க, நாங்க மக்களிடையே போய் நாங்க வந்து தொடர்ச்சியான பரப்புரைகளை செஞ்சுட்டு வரோம், மக்களை வந்து அரசியல் மயப்படுத்துறோம், பாஜகனா என்ன, ஏன்னா இங்க சனாதனம் இந்துத்துவம்னு சொன்னாவே ஏதோ ஒரு மதவெறியர்கள், மற்ற மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள், இந்துத்துவ வெறி கொண்ட நபர்கள், மாற்று மதத்தினர் அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள்ல மக்கள் போயிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. சனாதனம் அப்படின்றது ஒரு உயரிய கோட்பாடு, இந்துத்துவம்னா அப்படி கிடையாது, இது எல்லா மக்களுக்குமானது அப்படின்றத நாங்க கொண்டு சேர்க்கிற வேலையில இறங்கியிருக்கோம். ஏன்னா இதற்கு எதிராக மக்கள் வந்து இங்க கண்டிஷன் செய்யப்பட்டிருக்காங்க, அதை எடுத்து களமாடுறது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை அப்படின்றத தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. அதோடு அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் தமிழக அரசின் மீது வச்சிருந்தாரு. அதுல வழக்கமா அவர் சொல்ற யூஸ்வலான சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் ஒழுங்காக ஆட்சி நடக்கலை, இன்டெலிஜென்ஸை சரியாக மானிட்டர் பண்ண மாட்டுறாங்க, தமிழக அரசே ஒரு டோட்டல் ஒரு ஒரு ஃபெயிலியர், அவங்க சரியாக அவங்களுக்கு இந்த 1.5 ஆண்டு காலத்தில் அவங்க எந்த பெரிய சாதனையும் செய்யலை, அவங்களுக்கான ஒரு ட்ராக் ரெக்கார்டே கிடையாது, தொடர்ச்சியான ரொம்ப ஒரு ஒரு வேஸ்டான கவர்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டாக பல இடங்களில் வச்சுட்டு இருந்தார். அந்த சேனலையும் அவர் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சார். அதை தாண்டி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வச்சுருந்தார். அது என்ன அப்படின்னா, கோயில்களை தமிழக அரசு சரியாக பார்ப்பது கிடையாது, குறிப்பாக அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களில் ஒழுங்காக பூஜைகள் நடப்பது கிடையாது, தமிழக கோயில்கள் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது இல்லை, தமிழக கோயில்களை ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை, அறநிலையத்துறையே ரொம்ப ஒரு மோசமான டிபார்ட்மெண்ட்டாக செயல்படுது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை முன்னிச்சிருந்தார். அது ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு பக்கம் தமிழகத்தில் வந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் செயல்படுறதுக்கு ஓப்பனான அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்கள திட்டமிட்டு அவங்க வளர்க்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாரு. மைனாரிட்டி அபிஸ்மெண்ட் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு. இந்த தமிழகத்தில் கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய வளர்ச்சி ஜாஸ்தி ஆகிட்டு கிறிஸ்தவர்களில் திட்டமிட்டு வளர்க்குறாங்க அப்படின்ற இந்த குற்றச்சாட்டு எல்லாமே ரொம்ப ஒரு பேசிக்கான பெரிய அரசியல் அங்கீகாரம் பெறாத இந்துத்துவ அமைப்புகள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு தான். இதற்கு முன்னாடி பல பாஜக தலைவர்கள் இருந்தாலும் அவங்க நேரடியாக அரசை விமர்சிக்கிறது இல்லை, வேறு மாதிரியான விமர்சனங்கள் தான் அரசின் மீது வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி கிறிஸ்தவ மிஷினரிகள் வர்றாங்க, கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் அரசாங்கத்தில் நிரம்பியிருக்கு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை தமிழக பாஜக தலைவர் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அவர் தொடர்ச்சியாக முன்னிச்சுட்டே இருக்காரு. ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் மேல அவர் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அதோட கோவில்கள் தொடர்பாகவும் இந்த கருத்து வச்சிருந்தாரு. கோவில்கள் இந்த மீட்கணும் அப்படின்ற அந்த வேர்ஷனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஏற்கனவே இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகளை தமிழகம் சந்திச்சிருக்கு. அதுதான் நான் சொன்ன அந்த தொடக்கத்தில் சொன்ன அந்த பிரச்சாரம். இதே மாதிரியான பிரச்சாரம் தமிழகத்தில் 2001 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ரொம்ப வீரியமாக தமிழகம் முழுவதும் பரப்பப்பட்டது. குறிப்பாக சத்குரு ஜக்கி வாசுதேவ் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரு. அவருக்கு அவருடைய செல்வாக்கு, அவருடைய டிராவல் ஹிஸ்ட்ரி, அவர் எவ்வளோ பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபர் அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேணும். ஏன்னா அவருக்கு உலகம் முழுவதும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, தொடர்ச்சியாக பல்வேறு மூவ்மெண்ட்ஸ் அவர் இப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. சேவ் சாயில் அப்படின்ற ஒரு கேம்பெயினை இப்போ முன்னெடுத்தாரு. முன்னாடி வந்து ராலி ஃபார் ரிவர் அப்படின்ற அந்த பயணத்தை போனார். இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு நபர்களை சந்திக்கக்கூடிய நபர், பல்வேறு தூரம் டிராவல் ஆகிற நபர், அந்த மாதிரி அவர் முன்னெடுத்த இன்னொரு கேம்பெயின் தான் ஃப்ரீ டீ அண்ட் டெம்பிள்ஸ். அதாவது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழக கோயில்களை வந்து விடுவிக்கணும், அதுவும் அரசு கட்டுப்பாட்டிலேருந்து விடுத்து பக்தர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த கோயில்களை கொண்டு போகணும், பக்தர்கள்கிட்ட அந்த கோயிலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரு. அவருடைய அந்த சிவராத்திரி விழாவில் மக்கள் எல்லாருமே அந்த ஹோர்டிங்கை பிடிச்சிட்டு, அந்த பேனரை பிடிச்சி ஃப்ரீ டீ அண்ட் டெம்பிள்ஸ் அப்படின்ற அந்த பேனரை காமிச்சிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிற அந்த ஈவெண்ட்டில் அதற்கான பிரச்சாரத்தெல்லாம் முன்னெடுத்தாங்க. அதற்கு அவங்க முன்னச்ச காரணம், திட்டமிட்டு அரசாங்கம் அதை கண்டுக்க மாட்டுறாங்க, கோயில்கள் சிதிலமடைஞ்சிருக்கு, ஒரு பூஜை கூட நடக்கிறது கிடையாது, இந்த மாதிரி கோயில்கள் ரொம்ப மோசமாக இருக்குது, கோயில்கள் தான் இந்த சமூகம் உருவானதுக்கான அடிப்படையே, இந்த சமூகமே கோயில்களை பார்த்து தான் வளர்ந்தது, ஒருத்தர் நல்ல சாப்பாடு கூட இல்லாமல் இருப்பான், அவங்க தங்க கூட வீடு இல்லாமல் இருப்பான், ஆனால் கோயில் வந்து மோசமாக இருந்தால் அவனால் தாங்க முடியாது, அதுதான் உண்மையான பக்தன்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தார். குறிப்பாக அரசியல் கட்சிகள் இதை வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொண்டு வரணும், மக்கள்கிட்ட போய் இதை பரப்பணும், நம்ம மக்கள் வந்து எந்த அரசியல் கட்சி இதை வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொண்டு வராங்களோ அறநிலைத்துறையை நாங்கள் கலைச்சிருவோம், கோயில்களை மக்கள்கிட்டயே ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு எந்த அரசியல் கட்சி சொல்லுதோ அந்த கட்சிக்கு இந்த மக்கள் வாக்கு செலுத்தணும், இந்து மக்கள் வாக்கு செலுத்தணும் அப்படின்ற அளவுக்கு அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. பல அரசியல் தலைவர்கள், பாஜக தலைவர்கள், இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. ஃப்ரீ டீ அண்ட் டெம்பிள்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான பிரச்சாரமாக இது பரப்பப்பட்டுட்டே இருந்தது. ஆனால் இது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே 2021 தேர்தலுக்கு முன்னாடியே தமிழக பாஜகவினுடைய இப்போதைய நிதியமைச்சராக இருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் மிக கடுமையாக இந்த பிரச்சாரத்தை எதிர்த்தார். இப்படி ஒரு பிரச்சாரம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஹம்பக், முதல்ல தமிழகத்தில் இருக்கிற இவ்வளவு கோயில்களில் எல்லாம் அரசினுடைய கட்டுப்பாட்டு கீழே கிடையாது, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 கோயில்கள் தான் இருக்குது, அதுவும் தமிழ் மன்னர்கள் கட்டின கோயில், அந்த அந்த காலகட்டத்தில் அது மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, அதாவது அரசாங்கம் அப்புறம் தான் அரசாங்கம் அந்த கோயில்களை கட்டுப்படுத்தினாங்க. அதற்கப்புறம் ஆட்சிகள்லாம் மாறி ஜனநாயகம் வரும்பொழுது தமிழகம் உருவான அப்புறம், தமிழக அரசெல்லாம் வந்த அப்புறம் அறநிலையத்துறை உருவாக்கப்படுது, அறநிலையத்துறை அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதாவது முன்னாடி ஒரு கவர்மெண்ட் இருந்தது, இப்போ அது கவர்மெண்ட்டை போயிடுச்சு, அவ்வளோதான். மீதி பல கோயில்கள் இன்னும் இருக்கிற பல்வேறு கோயில்கள் எல்லாருமே யார் நடத்திட்டு இருக்காங்களோ அவங்களே தான் நடத்திட்டு இருக்காங்க. அந்த கோயில்களில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் போய் பாருங்க, அவர்களை சரி பண்ண சொல்லுங்க, பூஜை நடக்கலையா போய் பூஜை பண்ணுங்க, யாரும் தடுக்கல, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கா இருக்கு, அதில் இன்னும் சிறப்பாக செய்யணும், இல்லை இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை நெறிமுறைப்படுத்தணும், அதற்கான தேவைகள் எல்லாமே இருக்குது. ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயமாக அதில் நிறைகுறைகள் இருக்கும், கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு இர்ரெகுலாரிட்டிஸை தவிர்க்கவே முடியாது, அது எல்லா துறைகளிலுமே காமனானது. அதற்காக எல்லா துறையுமே நம்ம கலைச்சலாமா? இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிதி அமைச்சகத்தையே நம்ம கலைச்சிடலாமா? உள்துறையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உள்துறையில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது, அப்போ உள்துறையை கலைச்சிடலாமா? அப்போ இது என்ன மாதிரியான ஒரு வாதம் அப்படின்றத கேள்வி எழுப்பியிருந்தார். குறிப்பாக ஒரு மத பிரச்சனையை தூண்டுறதுக்கு, ஒரு மதத்தை வைத்து வாக்குகளை வந்து போலரைஸ் பண்றதுக்கு, மதத்தை வைத்து வாக்குகளை பெறுவதற்கு, அதன் மூலமாக அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு ஒரு ஒரு நயவஞ்சகமான பாதையை இந்த மாதிரி கோயில்களை மீட்கணும் அப்படின்றதன் வழியாக இந்த மாதிரியான நபர்கள் முன்னெடுக்கிறாங்க. நடிகர் சந்தானம், வழக்கறிஞர் ஜெய் சாய் தீபக், ஜக்கி, சத்குரு, இவங்க எல்லாருமே இது அதுக்கு அவங்களுடைய நோக்கம் அப்படின்றது இதுதான். மக்கள்கிட்ட ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும், ஒரு மத பதட்டத்தை ஏற்படுத்தணும், மக்களிடையே ஒரு பிரிவினையை தூண்டணும் அப்படின்றத அவங்களுடைய எண்ணம், திட்டம் எல்லாமே. ஏன்னா ஒரு இர்ரெகுலாரிட்டி அப்படின்றது எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே காமனாக இருக்குது. அதனால இந்த பிரச்சாரத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நிச்சயமா அவங்களால தடுக்கவே முடியாது அப்படின்றது. இது அவங்களால அவங்க என்ன நினைச்சாலும் அறநிலைத்துறை கலைக்கிறது அப்படின்றது வழியாக அவங்க எதையுமே சாதிக்க முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற கோயில்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை எங்களுடைய குடும்பம் பண்ணியிருக்கு. இன்னைக்கு பாஜகவில் இருக்கிற பலர் தாண்டி, இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்தவர்களை தாண்டி நாங்கள் கோயில்களுக்கு நிறையா செஞ்சுருக்கோம். எங்களுக்கு தெரியும் அறநிலைத்துறையினுடைய இம்பார்ட்டன்ட் என்ன, அவருடைய நோக்கம் அப்படின்றது. இது மீண்டும் ஒருவரோட கையில போகணும், ஒரு ஆதிக்க சமூகத்தினுடைய கையில கோயில்களை ஒப்படைக்கணும், இல்லை ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்க கையில இந்த கோயில்களை ஒப்படைக்கணும். அதன் வழியாக மீண்டும் ஒரு வர்ணாசிரம முறையை கொண்டு வரும், அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்றத வெளிப்படையாகவே தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அப்போ ஒரு எம்எல்ஏவா தான் இருந்தாரு, அப்பவே தெரிவிச்சிருந்தாரு. அப்போ இது பெரிய சர்ச்சையாச்சு, முக்கியமான விவாத பொருளாக இருந்தது. ஆனால் ஒன்ஸ் டிஎம்கே ஆட்சிக்கு வந்த அப்புறம் இந்த பிரச்சாரம் அப்படின்றது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட ஒரு இவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துகிற ஜக்கி, சத்குரு அவரு கூட இந்த பிரச்சாரம் தொடர்பாக எதையுமே பேசலை. அப்படியே அந்த பிரச்சாரத்தை கைவிட்டுட்டு சேவ் சாயிலுக்கு போயிட்டார். அதாவது அவர் ரொம்ப வீரியமாக தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தார். இருக்கிற இன்டர்நேஷனல் மீடியா, நேஷனல் மீடியா, பல்வேறு இடங்களில் மக்கள்கிட்ட, அந்த ஆசிரம் வர்றவங்க கிட்ட, எல்லாருக்கிட்டையும் கோயில்களை மீட்கணும், கோயில்களை மீட்டு பக்தர்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டே இருந்தார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் அந்த பிரச்சாரம் அப்படியே முற்றிலுமா நின்று போனது. இந்த பிரச்சாரத்தை எதிர்த்த நபர்கள் எல்லாருமே கேட்ட கேள்வி அப்படின்றது, பக்தர்னா எந்த பக்தர்? ஏன்னா பக்தர், பல்வேறு பக்தர்கள் இருக்காங்க, ஒரு கோயிலுக்கு 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் தான் பக்தர். அந்த பக்தர்கிட்ட எந்த பக்தரை நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்ற கேள்வியை எழுப்பிட்டே இருந்தாங்க. இவர்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை செய்யறதன் வழியாக ஒரு பிரைவேடைசேஷனை கொண்டு வர பாக்குறாங்க. அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை இருக்கக்கூடாது, காலேஜஸை யாரும் மெயின்டைன் பண்ணக்கூடாது, எல்லாருமே யாரோட தனிநபர்கிட்ட கொடுக்கணும், அந்த தனிநபர் யாரு அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது. அதன் வழியாக அந்த பிரச்சாரமும் முறியடிக்கப்பட்டது. ஆனா இப்போ தமிழக பாஜக தலைவர் திரும்பவும் அந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காரு. நாங்க தமிழக கோயில்களை அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருந்து விடுவிப்போம்ன்ற அளவுலதான் அவருடைய பிரச்சாரம், அதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ்ன்னு சொல்லலாம். இது தொடர்பாக ஒரு மூவ்மெண்ட்டை கூட அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்போ வீரியமா அதை எதிர்த்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இப்போ என்ன பண்ண போறாரு அப்படின்ற கேள்விதான் நம்ம முன்னாடி நிற்குது. இதை வீரியமாக எதிர்க்க போறாங்களா? ஏன்னா ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியும். ஒரு பக்கம் சவுத் தமிழ்நாடுல கன்வர்ஷன் நடக்குது, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் தீவிரமான கன்வர்ஷன்ல ஈடுபட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு, இன்னொரு பக்கம் கோவில்களை ஒழுங்காக தமிழக அரசு பராமரிக்கிறது இல்லை அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு, அடுத்ததாக பாராளுமன்ற தேர்தல் வருது, அதையொட்டி இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுதா? இதை திமுக எப்படி கவுண்டர் பண்ண போகுது? மீண்டும் பிடிஆர் தான் இதற்கு வந்து பதிலடி கொடுக்க போறாரா, இல்லை தமிழக அரசே இதற்கான உரிய முறையில் பதில் தெரிவிக்க போறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.